ஒரு ஸ்னேக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. பொடா சைஸ்ல பாம்பு மாட்டி செத்து போயிருச்சு. புதிய ஃபிஷ் ட்ராப் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்மளால மீன் பிடிக்க முடியுது அப்படின்றத காய்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். காய்ச்சி எப்போ எழுதிக்கிட்டு வீடியோ காய்ஸ், போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம மோகனா பைரோ பார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ்லாம் வாங்கி வெடிச்சு தீபாவளியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வருடம் வரப்போகிற தீபாவளிக்கு மோகனா பைரோ பார்க்லேருந்து நீங்கள் ஈஸியாக கிராக்கர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் இப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி தீபாவளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா கிராக்கர்ஸும் நீங்கள் மொத்தமாக வாங்குறதுக்கான ஒரு சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மூணு விதமான பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 பணம் கட்டினீங்க அப்படின்னா 4500 மதிப்பிலான கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேக்கேஜ். இதில் நீங்கள் 5000 பணம் கட்டினா போதும் 7000 மதிப்பிலான கிராக்கர்ஸ் உங்களால வாங்க முடியும். ஃபைனல் வந்து பிளாட்டினம் பேக்கேஜ். இது வந்து 8000 பணம் கட்டுறீங்க அப்படின்னா 10500 மதிப்பிலான கிராக்கர்ஸ் வந்து உங்களால வாங்க முடியும். இது வந்து மாசம் வந்து 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள உங்களால முடிஞ்ச அமௌண்ட் நீங்க வந்து கட்டணும். 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து கட்டினீங்க அப்படின்னா தீபாவளி அப்போ உங்களுக்கான கிராக்கர்ஸ் வந்து மொத்தம் வந்து வாங்கிக்கலாம். காய்ஸ், இந்த 6 மாத சிறு சேமிப்பு திட்டத்தில் நீங்க கலந்துக்க நினைச்சீங்கன்னா மோகனா பைரோ பார்க்கோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். வெப்சைட்டை மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல் கொடுத்துறேன். நீங்க கால் பண்ணி மேலவங்களை கேட்டு தெரிஞ்சு நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இது தாங்க நான் அமேசானில் வாங்கினேன் அந்த ஃபிஷ் ட்ராப். இது வந்து சின்ன சைஸில் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ரெண்டுமே அமேசான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இந்த ட்ராப் வாங்குறதா இருந்தால் வாங்கிறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஃபிஷ் ட்ராப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அம்பர்லா ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப் வந்து இருக்கும். மோஸ்ட் சின்னதாக இருக்கிறத ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடியே எனக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாக்கெட். ஆமாம், இது என்னப்பா அது? See this guys? See this. Guys, oh! See this guys? இன்னொரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்தோன்னா ஓ எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்கான ஃபிஷ் ட்ராப். இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் எப்படி இதில் மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டேருந்து போகிற மீன் உள்ளே போய் மாட்டிக்கும். அப்புறம் அதேமாதிரி இங்கிட்டேருந்து போகிற மீனும் உள்ளே போய் மாட்டிக்கும். இது வந்து சோட்டா சைஸ். இது வந்து சம்திங் அரௌண்ட் ஒரு 500 சம்திங் கிட்ட வந்துச்சு. இன்னொன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பெருசு. இது வந்து ஒரு 1200 சம்திங் வந்துருச்சு. இது எப்படி இருக்குது அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போல்லாம் ஃபிஷ் ட்ராப் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அமேசானில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிறா. ஃபிஷ் ட்ராப் வாங்கி அழகாக பக்கத்தில் எதனா லேக் இருந்துச்சுன்னா உள்ளே தூக்கி போட்டோம்னு வச்சிங்களேன், அழகாக மீன் மாட்டிக்கும். ஒரு கொஞ்சோண்டு காக்கில் மீன் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக நம்ம வந்து சாப்பிட்றலாம். நைட்டு அந்த மீன் டேஸ்ட் இருந்தாலே போதும் நமக்கு. அதனால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் பக்கத்தில் லேக் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிஷ் ட்ராப் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓ மை காட், காய்ஸ் ஒரு போடா சீசிங்க, வேறு லெவலில் பெரிய ஃபிஷ் ட்ராப்பு. அது வந்து சின்னது, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி இதையும் எடுக்கிற பாருங்க, இங்கே பாருங்க. வாவ், லுக் அட் திஸ் கைஸ். இதில் நல்லா பெரிய மீனை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். வளைச்சி வளைச்சி சூப்பராக இருக்குங்க ட்ராப்பு. வெரி நம்ம சைடில் சொன்னால் வெரி லிவில் வந்து இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதை டேரெக்டாக தண்ணிக்குள்ள வந்து தூக்கி போட வேண்டியதான், சும்மா எம்டியாக தூக்கி போடாமல். ஸோ மீன் சாப்பிட்றது தேவையான ஏதாவது ஃபுட்டு வந்து நம்ம அதில் அள்ளி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட வேண்டியதான். தண்ணிக்குள்ளே போடுவோமா? ஆ காய்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த ஃபிஷ் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட்றது தேவையான ஃபுட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கைத்தை கட்டி நம்ம இப்போ குளத்துக்குள்ளே தூக்கி போட போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து கயிறு வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ராப்பில் வந்து அவங்க கயிறு கொடுத்துருந்தாங்க. திஸ் டைம் வந்து கயிறுலாம் வந்து இந்த ட்ராப்பு கொடுக்கல. நம்மளே வந்து ஒரு கயிறு எடுத்து நம்ம ட்ராப்பை வந்து கட்டிக்கலாம். வேர்மனு தூக்கி போட்டோம்னு வச்சிங்களேன் மீன் மாட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடிடும். அதனால் நமக்கு மீன் தான் முக்கியம். கயிறு கட்டியாச்சு. அடுத்தது மீனுக்கு தேவையான ஃபுட்டு. இங்கே உள்ள மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிக்கன் பர்கர் பீஸா அந்த மாதிரிலாம் சாப்பிடாதுங்க. இப்போ இந்த மாதிரி சோறு சோறு கொஞ்சம் தவிடு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் தான் எல்லா மீன்லாம் வந்து சாப்பிடும். அதனால் இதை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் நம்மளுடைய ட்ராப்புக்குள்ளே. இதுக்கு முன்னாடி வந்து அம்பர்ல ட்ராப் இருக்குல்ல, தோவாங்கிட்டு தான் கிடக்குது அந்த கிடக்கு போதுங்க அந்த ட்ராப்பு. அதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி சாப்பிட அள்ளி உள்ளே தூவி விட்டேன். அது வந்து ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸாக இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ஹோல்ஸு, ஃபுட்டு எதுவும் போகலனா மீன் வந்து சாப்பிடாதுங்க. அதனால் இப்போ உருட்டி போட்டுடலாம். சும்மா அள்ளி போட்டேன், கீழே கொட்டிருச்சு. இன்னும் ஒரு உருண்டை இதுக்கு, அதுக்கு ரெண்டு உருண்டை, இதுக்கு ரெண்டு உருண்டை,
நம்ம பிடிச்சி சாப்பாடு வந்து போட்டுடலாம். ஓகே கைஸ், ட்ராப்பில் வந்து நம்ம வந்து மீன் சாப்பிட தேவையான ஃபுட்டை வந்து போட்டாச்சு. அடுத்து இந்த ட்ராப்பை தூக்கி நம்ம தண்ணிக்குள்ளே வந்து போட வேண்டியதான். கமான் கைஸ், கமான் கைஸ், கமான் கைஸ். ஸோ இந்த ஒரு பெரிய ட்ராப்பை வந்து நான் இந்த இடத்துல தூக்கி போட போகிறேன். மேல அப்படியே தெரியுது. இப்படியே அந்த கயிறு என்ன பண்ணுறோம், மீன் நம்ம கட்டி வச்சிடறோம். ஏன்னா பெரிய மீன் எதுவும் மாட்டியே அப்படியே ட்ராப்போட இழுத்துட்டு போயிடக்கூடாது பாருங்க. ஆதிக்காண்டிதான். ஓகே, இந்த சின்ன ட்ராப்பை இந்த இடத்துல தூக்கி போட போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கேனா தான் வந்து பார்த்தீங்கன்னா மம்பல ட்ராப்பில் நிறைய மீன் மாட்டி இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம மறுபடியும் இந்த சின்ன ட்ராப்பை தூக்கி போட்டுறான். போன தடவை ஒரே ட்ராப்பு தான், ஆனால் இந்த தடவை ரெண்டு ட்ராப் இருக்கு நம்மள்கிட்ட. ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று நல்லா முக்கியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிடுங்க. அவ்வளோதான் ட்ராப்பை ரெண்டே நம்ம தண்ணியிலேருந்து தூக்கி போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம இதுக்கு ரெஸ்ட் விடணும், கொஞ்சம் நேரம்லாம் நிறைய நேரம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்னிங் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் தான் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி என்ன பண்ணுறோம் இப்போ நல்லா ஈவினிங் ஒரு 6:00 வந்து இருக்குது. ஸோ மார்னிங் நம்ம வந்து இயர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம ட்ராப் எடுத்து உள்ளே மீன் மாட்டிருக்கா அப்படின்றத. சீ யூ டுமாரோ கைஸ். தி நெக்ஸ்ட் டே. வாங்க 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 வாங்க. என்ன போட்டிருக்கோம் மீனா? வாங்க நம்ம வலையில் நீ இதோட பெருசாக மாட்டிப்போம். எங்கே நான் கட்டி இருந்தோம் இன்னும் அங்கே கிடக்கு போகிற கட்டி இருக்கு. கமாங்க கமாங்க கமாங்க. ஓகே கைஸ், நேற்று நம்ம போட்ட நம்மளுடைய ஃபிஷ் ட்ராப் வந்து இப்போ எடுத்து பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. போட்ட மாதிரி அப்படி தான் கிடக்குது. யாராச்சும் வந்து எடுத்து பார்த்தாங்களா, இல்லை மீனால் இருக்குதா, இல்லை இல்லை இருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஐ டோன்ட் நோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ராப்பை எல்லாம் தூக்கலாம், இல்லை என்ன கிடக்குன்னு பார்க்கலாம். மீன் போட்டுனாக்க வந்து எடுத்து பார்க்கலாம் நினைச்சேன், சுத்தமா மறந்தாச்சு. நம்ம ஒரு ஆமை மாட்டி உள்ள இறந்து போயிடுச்சு. இன்னொன்னு எடுத்து பார்ப்போம் அதுல என்ன இருக்குன்னு. இதில் தான் கெண்ட குஞ்சாச்சும் கிடக்குமா? ஆமை பிடிக்கிறது உனக்கு இது, இது ஆமை பிடிக்கிறது தான் உனக்கு, மீன் பிடிக்கிறது கிடையாது. ஆனால் இதுவும் மாட்டிதான் கிடக்கு. போனோம் இந்த ஆமையை கொண்டு விட்டியே, நான் கடா கொண்டேன். ஆமகரி வருத்தான் வேற எந்த வலையில ஒரு ஆமை மாட்டி எடுக்கு, அதில் ஒரு ஆமை மாட்டி எடுக்கு. நான் மீனை தவிர மீன் மட்டும் மாட்டி காய்ச்ச. நம்ம போட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது ஈவினிங் நான் வந்து போட்டேன் பாருங்க, போட்டு இப்போ மறு ஈவினிங்கும் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தேன் மீன்லாம் இருந்து என்ன ஆச்சுன்னே தெரில, எடுத்துகிட்டு ஆமாம் தான் மாட்டி கிடந்துச்சு. ஸோ நம்ம ஃபிஷ் ஷாப்பில் வந்து ஃபிஷ் மாட்டிதாலங்கிற மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வலையை தூக்கி அகைன உள்ளே போட்டேன். கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த வலை இருக்கிற இடத்துல போட்டுட்டு நம்ம ஈவினிங் போல் கரெக்டாக அந்த டைம் ஈவினிங் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஓகே கைஸ், நம்ம லேட்டாக வந்து பார்க்கலாம். Much later. Guys, நம்மளுடைய ஃபிஷ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்க நம்ம ட்ராப் வந்து மேலே கடந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இங்கே பாருங்க ஒரு ஸ்னேக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. உயிரோட தான் செத்துருச்சா? செத்து போயிச்சா? அது திருச்சி டாப்ல. ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீன் மாட்டி கிடக்கு, ஸ்னேக் வந்து மாட்டி இருக்குங்க. செத்துருச்சு செத்துருச்சு ஸ்னேக் செத்துருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இது, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆ, இன்னொரு ட்ராப் போய் எதிர்பார்ப்போம்.
இல்லை வேலை இதில் பாம்பு மாட்டலாம். ரெண்டு குன்னி மீன், ஒரு குன்னி மீன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்கு. இங்கே ரெண்டு குன்னி மீன் வந்து கிடைக்குது, அவ்வளோதான் வந்து மீன் எதுவும் மாட்டலை. ஆனால் அந்த ட்ராப்பில் பாம்பு மாட்டிருக்கு. இது எப்படி எடுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்துருச்சு ஒரு பொடா சைஸ்ல பாம்பு மாட்டி செத்து போயிருச்சு. இது தண்ணி பாம்பு, இது வந்து நம்மளை கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. தெரியும் வகையில் தூக்கலாம், செத்து போச்சு அதனால. காய்ஸ், நம்மளே இந்த அமேசானில் வாங்கின இந்த ஃபிஷ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மீனை தவிர மற்ற எல்லாமே மாட்டுது காய்ஸ். இதில் வந்து வேறு லெவலான இந்த ஃபிஷ் ஸ்டாப்பு, ஃபிஷ்ஷை தவிர எல்லாம் மாட்டினது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷ் ஸ்டாப் வீடியோ போட்ட மாற்றி, அதுவும் அமேசானில் ஆர்டர் பண்ணது வந்து அம்பர்ல ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்டாப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸை விட இன்னும் ஹோல்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்துருச்சு. நம்ம வந்து சாப்பாடு உள்ளே போட்டு மீன்லாம் வந்து சூப்பராக வந்து மாட்டேன்ச்சு. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஹோலாக வந்துருக்கு. பெரிய மீன் தான் லைக் மாட்டும் போல், அந்த சின்ன ட்ராப்லையும் சரி பெரிய ட்ராப்லையும் சரி எதுவுமே வந்து மாட்டவே இல்லை. என்ன சொல்கிறது, இது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அம்பர்லா ட்ராப் எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் வந்து வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஆமை மாட்டேன்ச்சு, ரெண்டா டைம் ஸ்னேக் மாட்டேன்ச்சு பாருங்கள். ஐயோ வேறு லெவலிங்க, அது சொல்கிற வார்த்தைகளே கிடையாது. ஸோ வேஸ்ட் தான் இது, யாரும் ட்ரை பண்ண வேணாம். எனவே கைஸ் அவ்வளோதாங்க இந்த ஃபிஷ் ஸ்டாப் வீடியோ. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சீட்டு பண்ணது. நீ விட இந்த மாதிரி வேறு என்ன ட்ராப் வந்து வச்சு வீடியோ போடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணி சீட்டு பண்ணது.